நான் விமான நிலையத்தில் வந்த பிறகுதான் செய்தி கேள்விப்பட்டேன். முல்லை பெரியார் அணைக்கு கீழே ஒரு அணை கட்டுவதற்கு கேரள அரசு உதற்கன் ரிப்போர்ட்டை வாங்கியிருக்கிறதாக கேள்விப்பட்டேன். இது மிகப்பெரிய ஆபத்தை தமிழ்நாட்டுக்கு விளைவிக்கும். கேரளத்திலே வெள்ளம் மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தியது. அடுத்து சபரிமலை விவகாரம், இவ்வளவு விவகாரங்கள் இருந்தாலும் காரியத்தில் கண்ணாக இருந்து கேரள அரசு அதை சாதித்திருக்கிறது. நம்ம பேபி டேம் கட்டுவதற்கு கூட அனுமதிக்க மாட்டேங்கிறார்கள், சுற்றுச்சூழல் பாதிக்கும் என்கிறார்கள். ஆனால் கேரளத்தில் இன்னொரு அணை கட்டுவதற்கு எப்படி சுற்றுச்சூழல் வரும், பர்மிஷன் வாங்கி கொடுப்பார்கள், கொடுத்தார்கள். பெரியார் டேமினுடைய ஏப்ரான் கட்டும் பொழுது நான் படாது பாடுபட்டிருக்கிறேன், லாரியில் போகக்கூடாது என்றார்கள். கழுதி மீது கல்லேற்றி கொண்டு போய் கட்டினேன். ஆனால் இப்பொழுது எப்படி கொடுத்துருக்கிறார்கள்? இவ்வளோ பெரிய நிலவு நிகழ்வு நடக்கிறது, இங்கே இருக்கிற முதலமைச்சர் இருக்கிறதுல அது இலாக்கா இருக்கிறது, அவர் அதை பற்றி கவனிக்கவில்லை. ஆகியனால இவர்களுக்கு இதிலெல்லாம் ஞாபகம் இல்லை. அவர்களுக்கு இருக்கிற கமிஷன் To get instant news updates, like the Coimbatore page, click on See First to view the news first. Also, in YouTube, subscribe to Coimbatore channel to watch interesting news and videos.